கட்டம் கட்டப்படும் இசான் கிஷன், மீண்டும் ரிங்கு சிங், திலக் வர்மாவுக்கு வாய்ப்பு. பிசிசிஐ எடுத்த அதிரடி முடிவு. இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான கடைசி அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டிக்கான இந்திய ஏ அணியில் ரிங்கு சிங் மற்றும் திலக் வர்மா இருவரும் சேர்க்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி பங்கேற்க உள்ளது. இதில் முதல் 2 போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விக்கெட் கீப்பர்களாக KL ராகுல், KS பரத் மற்றும் துருவ் சிரல் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் இளம் நட்சத்திர வீரர் இசான் கிஷன் தேர்வு செய்யப்படவில்லை. இதற்கான காரணம் குறித்து பிசிசிஐ மற்றும் தேர்வுக்குழு தரப்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. இதனிடையே தேர்வுக்குழு தரப்பில் ரஞ்சி டிராபி தொடரில் இசான் கிஷனை விளையாட வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாட இசான் கிஷன் விரும்பவில்லை என்று தகவல் வெளிவந்துள்ளது. இதனால் இசான் கிஷனை தேர்வு செய்யாமல் பிசிசிஐ ஓரங்கட்டுவதாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே 4 அதிகாரப்பூர்வமற்ற டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து லயன்ஸ் மற்றும் இந்திய ஏ அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் முதல் போட்டி டிராவில் முடிந்த நிலையில் 2 போட்டி நடந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 24 தேதி முதல் 27 தேதி வரை 3 டெஸ்ட் போட்டியும், பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 4 வரை 4 டெஸ்ட் போட்டியும் நடக்க உள்ளது. இதற்கான இந்திய ஏ அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ரஞ்சி டிராபி தொடரில் சிறப்பாக செயல்பட்டு வந்த திலக் வர்மா, ரிங்கு சிங் மற்றும் ஃபார்மில் இருக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதில் கடைசி டெஸ்ட் போட்டியில் சர்ப்ராஸ் கான் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ரிங்கு சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதே போல இந்திய T20 அணியில் அசத்தி வரும் ஹர்சீப் சிங் முதல் முறையாக இந்திய ஏ அணியில் விளையாடும் டெஸ்ட் தொடருக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த அணியிலும் இசான் கிஷன் தேர்வு செய்யப்படவில்லை. இசான் கிஷன் ரஞ்சி டிராபி தொடரில் பங்கேற்காமல் இருந்தால் இந்திய ஏ அணியில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடருக்கான அணியில் இசான் கிஷன் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் மனச்சோர்வை காரணம் காட்டி அணியிலிருந்து விலகிய இசான் கிஷன் ஆப்கானிஸ்தான் T20 தொடர் மற்றும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் புறக்கணிக்கப்பட்டார். தற்போது இந்திய ஏ அணி விளையாடி வரும் டெஸ்ட் தொடரிலும் தேர்வு செய்யப்படாமல் இருப்பது ரசிகர்களிடையே பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது.